உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இன்று பாபா நமக்கு என்ன சொல்லித்தரப்போகிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். இப்படித்தான் இன்று ஆரம்பிக்கிறது நமக்கான பக்கம். நகைச்சுவையாக சிரித்து கொண்டே பேசினான் குல்கர்ணி. நான் சும்மா விளையாட்டிற்கு சொன்னேன், உன்னுடைய வேதனை குறையினும் என்று. இனி கவலைப்படாதே, நான் என்னுடைய சிறந்த சிகிச்சையினால் உன் கண் வலியை போக்குகிறேன். நீ அந்த கபட பக்கீரிடம் போகவில்லையே? இல்லை. ரொம்ப சந்தோஷம். நீ உஷார் பேர் வழி. என்னுடைய மருந்தினால் உனக்கு குணமாகவில்லை என்றாலும் கூட நீ அவரிடம் போகக்கூடாது. அப்படியானால் உங்கள் மருந்தினால் எனக்கு குணமாகாதா? திடுக்கிட்ட சங்கர் வெகுளித்தனத்துடன் கேட்டான். அவனுடன் துணைக்கு வந்தவன் கூட பீதியடைந்து போனான். குல்கர்ணி வைத்தியனுக்கு தன் தவறு புரிந்தது. சச்ச, அப்படிலாம் இல்லப்பா. என் வைத்தியத்தில் எப்படி குணமாகாமல் போகும்? பரம்பரை பரம்பரையாக வைத்தியம் பார்க்கும் வீடு இது என்றான் அவன். வைத்தியரே, பேச்சை நிறுத்திவிட்டு சிகிச்சை அளியுங்கள் எனக்கு என்றான் சங்கரோடு வந்தவன். ரோஷத்துடன் அவனை பார்த்து, நீ உன்னும் எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம் என்ற குல்கர்ணி, சரிப்படு என்றான் சங்கரிடம். சங்கர் படுத்தான். அவனுடைய கண்கள் கோவை பழம் போல சிவந்திருந்தன. கற்பூர வில்லைகளை கண்மேல் வைத்தான் குல்கர்ணி. சிறிது நேரம் கழித்து, முன்னை விட இப்பொழுது தேவலி அல்லவா என்று கேட்டான். இல்லை. சரி, நான் போய் பச்சிலையுடன் வருகிறேன். கற்பூர வில்லையை எடுக்காதே என்றபடி நகர்ந்தான் குல்கர்ணி. சங்கர் பேசாமல் படுத்திருந்தான். கூட வந்தவனும் உட்கார்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து சங்கர் எப்படிடா இருக்கு என்று கேட்டான். அப்படியேத்தான் இருக்கு. நாம் சாய்பாபாவிடம் போயிருக்கணும். அனாவசியமாக இவனிடம் வந்தோம், சங்கர் வெறுப்புடன் சொன்னான். கடும் வேதனையால் அவன் துடித்தான். அப்பொழுது வைத்தியனின் மனைவி அங்கு வந்தாள். உங்களுடைய பேச்சிலிருந்து நான் சாயியின் பெயரை கேட்டேன். அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பாபா பெரிய வைத்தியர், யோகி, பரமேஸ்வரர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். குல்கர்ணியின் மனைவி கையை கூப்பி, இந்த வைத்தியராஜ் என் கணவர்தான். இருந்தாலும் நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் சாய்பாபாவிடம் போங்கள். சாட்சாத் கடவுள் இருக்கும்போது எதற்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? போங்கள். சீக்கிரம் என் நமஸ்காரத்தை பாபாவிடம் சொல்லுங்கள் என்றாள். இருவரும் வாசலை நெருங்கிய போது வைத்தியன் வந்துவிட்டான். உங்களுக்காக ரொம்ப தூரம் சென்று பச்சிலை பறித்து கொண்டு ஓடோடி வருகிறேன். நீங்கள் எங்கோ புறப்பட்டு விட்டீர்களே. வைத்தியரே, அவனுடைய கண்கள் நெருப்பு போல எரிகின்றன. வீக்கம் குறையவே இல்லை. நாங்கள் பாபாவிடம் போகிறோம். நினைத்தேன், நான் வைத்தியன், எனக்கு ஆயுர்வேதம், தலைக்கீழ் பாடம். அந்த பக்கீருக்கு மருந்தை பற்றி என்ன தெரியும்? துணியிலிருந்து இரண்டு சிட்டிகை சாம்பல் எடுத்து கண்களில் விடுவான். அவ்வளவுதான், நீ குருடனாகி விடுவாய். வைத்தியன் சொன்னதற்கு பலன் இருந்தது. இருவரும் உள்ளே வந்தனர். சங்கரை படுக்க வைத்து ஒரு கண்ணில் பச்சிலையை பிழிந்தான். அவ்வளவுதான். அம்மா, நான் செத்தேன் என்று பெரிதாக ஓலமிட்டான் சங்கர். அவனுடைய உடல் நடுங்கியது. கை கால்கள் முதற ஆரம்பித்தன. சங்கர், முதலில் இப்படித்தான் எரிச்சல் இருக்கும். மனதை திடப்படுத்திக் கொள். இரண்டு நிமிடங்களில் சாந்தமாகும். மனதில் பயந்து போன வைத்தியன் ஏதேதோ நம்பிக்கை வார்த்தைகளை சொன்னான். உள்ளே இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த வைத்தியன் மனைவிக்கு கண்ணில் நீர் வழிந்தது. அவள் அங்கிருந்தபடியே பாபாவை மனதால் வேண்டிக் கொண்டாள். சங்கரின் கண் உபாதை தேறுவதாக தெரியவில்லை. எரிச்சல் தான் இன்னும் அதிகமாயிற்று. பொறுக்க முடியவில்லை. அரை மணி நேரம் கழிந்தது. அம்மா, என்னால் பொறுக்க முடியவில்லையே. இந்த வைத்தியன் மருந்து போடவில்லை, விஷம் போட்டிருக்கிறான். அலறினான் சங்கர். அவனால் அழக்கூட முடியவில்லை. காரணம், கண்ணிலிருந்து கசியும் நீர் எரிமலை குழம்பு போல வேதனையை அதிகப்படுத்தியது. கடவுளே, இவனுக்காக நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன். இவன் என்னவோ நான் கண்ணில் விஷம் விட்டதாக சொல்கிறானே. ராம் ராம், எழுந்திருப்பா. போ, எங்கே வேணுமோ அங்கே ஓடு. அந்த பக்கீரிடம் ஓடு. அவன் உன் கண்ணில் முந்திரி கொட்டையை பிழிந்து விடுவான். அவ்வளவுதான் போச்சு. நீ ஆயில் முழுவதும் கையில் தடியுடன் குருடனாகத்தான் வாழணும். எனக்கு என்ன போச்சு என்று வசைப்பாடி வைத்தியன் அவர்களை விரட்டினான். உள்ளே நின்றிருந்த தன் மனைவியை பார்த்ததும் குல்கர்ணிக்கு இன்னும் மாத்திரம் வந்தது. நான் போன பிறகு அவர்களுக்கு நீ ஒன்றும் சொல்லவில்லையே அந்த பக்கீரை பற்றி. நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் சாய்பாபாவை பற்றி ஊரே சொல்கிறதே. அட்ரா சக்கை, இப்பொழுது நம் வீட்டிலேயே விரோதி கிளம்பியாச்சா? சொல்கிறேன் கேட்டுக்கோ மகாராணி அவர்களே. அந்த மசூதி பக்கம் கால் எடுத்து வைத்தாயோ காலை உடைத்து விடுவேன். நான் போகிறேன். அந்த பைத்தியக்கார பக்கீர் என்ன மருந்து கொடுக்கிறான் என்று பார்த்துதான் ஆக வேண்டும். நீ போ உள்ளே, சமையலை போய் கவனி என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தான். சங்கர் துவாரமகைக்கு வந்து சேர்ந்தான். பாபா, என்னை காப்பாற்றுங்கள், நான் குருடனாகி விடுவேன் போலிருக்கிறது. சங்கரை பார்த்து அதிர்ந்து விட்டார் சாயி.
கண்களை பார்க்க முடியாமல் வீங்கியிருந்தன. இவ்வளவு பயங்கரத்தை அவர் தன் வாழ்நாளில் பார்த்ததில்லை. இப்படி உட்கார், என்ன இப்படி நோயை அதிகமாக்கி கொண்டு வந்திருக்கிறாய்? சரி சரி, பயப்படாதே. ஷமா, என்ன பாபா? கொஞ்சம் முந்திரி கொட்டையை கொண்டு வா. சங்கருக்கு வைத்தியன் சொன்னது அப்பொழுது ஞாபகத்திற்கு வந்தது. சிறிது நேரத்தில் வைத்தியனும் அங்கு வந்தான். என்ன சாய் மகாராஜ், குதர்க்கமாக பேசலானான் வைத்தியன். இவர்களுக்கு நான் முன்னமேயே சொல்லியிருந்தேன், நீ இந்த முந்திரி கொட்டையை போடாமல் விடமாட்டாய் என்று. அதே போல் செய்ய போகிறாய். உன் புத்தியை எங்காவது அடகு வைத்து விட்டாயா? கொட்டையை பிழிந்து அதன் சாறு கண்களில் விழுந்தால் என்னவாகும்? வைத்தியரே, பிழிவதற்கு நான் யார்? மேலே அல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறார், அவர்தான் எல்லாம் செய்ய போகிறார். நன்றாக நாடகம் ஆடுகிறாய், நானும் பார்க்கிறேன் என்ன ஆகிறதென்று. அல்லாஹ் மாலிக் என்று சொல்லி கொட்டையை நன்கு நசுக்கி இரண்டு உண்டைகளாக்கி சங்கரின் கண்களின் மேல் அழுத்தி வைத்தார். பிறகு அதன் மேல் கட்டு போட்டார். எல்லோரும் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். சங்கர் ஒரு கணம் பெரிதாக முனகினான். பிறகு முனகல் சற்று குறைந்தது. ஒரு மணி நேரம் கழித்து அமைதியானான். அவன் அமைதியாக தூங்குவான், காலையில் அழைத்து வா, அல்லாஹ் அவனை நலமாக்குவார் என்றார் பக்கீர். இந்த பக்கீர் பையன் ரொம்பவே புத்திசாலியாக காணப்படுகிறான். மந்திரக்காரன், சூனியக்காரன். ராம் ராம், இவனை விட்டு தூரப்போவதுதான் நல்லது என்று நினைத்தபடி குல்கர்ணி மறைந்து விட்டான். மறுநாள் சங்கரின் கட்டை அவிழ்த்தார் பாபா. கண்களில் குளிர்ந்த நீரை விட்டார். வீக்கம் ரொம்பவே குறைந்திருந்தது. கண்களின் சிவப்பும் குறைந்திருந்தது. கண்களில் வந்த நோய் ஓடிப்போயிற்று. பளிச்சென்ற கண்களுடன் கண்குளிர பாபாவை பார்த்து வணங்கினான். கண்களைப் போலவே மனதையும் சுத்தமாக வைத்திரு என்று அவனை ஆசிர்வதித்து அனுப்பினார் பாபா. இதுதான் இன்று நமக்கு பாபா சொன்ன மிகப்பெரிய ஒரு தத்துவம். ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு நாம் செய்தோமானால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அதேபோல் தீராத நோயை கூட தீர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் பாபாவுக்கு இருக்கிறது என்பதையும் புரிய வைத்திருக்கிறார். இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்களுக்கு, சாயியை பற்றி அறியாதவர்களுக்கு கூட இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுவதன் மூலம் பாபாவின் பரிபூர்ண அருளை பெறுங்கள். ஓம் சாய்ராம்.